ராஜேந்திரன் பேசுறேன், என்னுடைய மகனுக்காக. நீ இல்ல லைனை கட் பண்ணாம லைன்ல வெயிட் பண்றீங்களா? அப்ப ஆமா சார், ஆமா ஆமா ஐயா, கிடைச்சதே பெரிய எனக்கு வரப்பிரசாதம். தேதி சொல்லுங்க. 6/12/1988 இரவு 11 மணி. முப்பத்தி 34 வயசு முடிஞ்சு 35 இப்ப நடக்கு. ஆமா ஐயா, ஆமா ஐயா. விசாக நட்சத்திரம் ராசி. ஆமா ஐயா. சிம்ம லக்னம். சரிதான் ஐயா, சரிதான். சொல்லுங்க என்ன கேள்விங்க ஐயா? திருமணம் தான் ஐயா. திருமணம் எப்ப நடக்கும்? ஒரு உங்க கூட இருக்காரா? என்ன சார், உங்க கூடவே இருக்காரா? இவரை பொறுத்த அளவுக்கு அப்பா கூட இருக்கிற வரைக்கும், தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்பா கூட இருக்கிற வரைக்கும் இவருக்கான முன்னேற்றம் அப்படிங்கறது இல்லைங்க. அப்படிங்களா? வேலை கிடைக்கல இருக்கிறான், வெளியில கிளம்பணும். அதாவது வெளியில கிளம்பணும். அப்பா கூட இருக்கிற வரைக்கும் இவருக்கு எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. ரெண்டாவது, பிறந்த ஊர்லயும் இருக்க கூடாது. முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய நிறைய முயற்சி செய்யணும். நிறைய முயற்சி செய்யணும், சரிங்களா? ரெண்டாவது, இப்ப நடந்துட்டு இருக்கிற சூழல்கள் நல்லா இருக்கு. முத வேலை திரைகடலோடையும் திரவியம் திடன் சொல்லியிருக்கிறாங்க. அப்பா அம்மா கூட இல்லாம, அப்பா அம்மா கூட இருக்கு. சிங்கம், சிங்கத்தை பெத்து வச்சிருக்கீங்க. சிங்கம் தனிச்சுதான் இருக்கும். அது ஆண் சிங்கம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அதுக்கான இப்ப லக்னத்துல கேது ஏழு ராகு இருக்கிறதுக்கெல்லாம் திரும்ப நடக்காமலா இருக்கு. அதனால இவர் இவருக்கு என்னன்னா, துலா ராசிக்கு பாதகாதிபதி சிம்மம். பாதகாதி சிம்மம் ராசிக்கு ரெண்டுல போய் உட்காந்துருக்காரு. குடும்பஸ்தானத்துல சந்திரன சொல்றேன், சுக்கிரனை விடுங்க. நான் பார்த்தோன்னே பலன் எடுக்கிறது எங்க ஸ்டைல் இது. சிங்கத்தை தனிமையில விடுங்க, பக்கத்துல வச்சுக்காதீங்க. முதல்ல அனுப்பிச்சு விடுங்க, எங்கிட்ட போய் எப்படியோ ஆம்பளை போய் எங்கிட்ட புரட்சிக்கான அனுப்பிச்சு விடுங்க.